அந்த மூணு பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? மூணு புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? மோட்டோ ஆஃப் தி கேம், கேப்சர் தி கிங் எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு, எழுதிட்டேன். அம்மா யோசிக்கிறீங்களா? ஆமா சார். சரி, த்ரீ அவாய்ட் பண்றது நல்லதுமா? சரிங்களா, ஜி த்ரீ அவாய்ட், ஜி த்ரீ அப்புறம் ஜி ஃபோர் இது ரெண்டுமே அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா பின் கொஸ்டின் வருது, அது பரவாயில்ல. ஆனா அப்புறம் கேன்சல் பண்றது எடுத்தவனே, இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற நைட்டு பிஷப் தானே வெளில கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப கேன்சல் பண்றது எடுத்தவனே இந்த பக்கத்துல கிங் சைட் கேன்சலிங் தானே பண்ண முடியும். அதனால கிங் சைட் கேஸ்லிங் பண்ற பான்ஸ் இங்க வந்து ஓபன் பண்றது கொஞ்சம் ஒரு வீக்னஸ் மாதிரி, ஆனால அது ஆரம்பத்தை பண்ண வேணாம். சரிங்களா? ஓகே சார். சரி, ஒரு பதில் பிளாக் டு மே பிளாக் நம்ம பதில் பார்க்கலாமா? புனர்கழ்ச்சி பார்க்கலாம், இதான் சொல்றேன் நான். நான் ஒரு மூவ் பண்றேன், அதுல மூளை வந்து வேணா ஒரு பான் கெயின் ஆகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க, விளையாடுங்க. அதான் சொன்னேன், அந்த மூவ் வந்து இப்ப குயின் சைட் கேன்சலிங் இலவன் மூவ் கிடையாது. சரிங்களா? ஏன்னா குயின் சைட் கேன்சலிங் இலவன் மூவ் கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்ப வந்து ஒரு பசில் வச்சுக்குவோம். சரிங்களா?
ஒரு ஒரு ஒன் மூ பஜில் பிளாக் டு மூ மேக் அ ட்ராப் என்னன்னு சொல்லுங்க. பிளாக் டு மூ சார், பிளாக் டு மூ மேக் அ ட்ராப். குயின் சைட் கேஸ்லிங்கோட நொட்டேஷன் ட்ரிபிள் அங்க வந்திருக்கு. இப்ப இப்ப என்னோட பிளாக்கோட மூ இல்லைங்களா, பிளாக் டு மூ மேக் அ ட்ராப் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 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 சின்ன பசில் தான், ஒரு பிகினர் பசில்னு வச்சுக்கலாம் சரிங்களா, ஒரு 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 ஒன் மூ பசில் அவ்வளவுதான். பிளாக் டு மூ மேக் இட் ட்ராப். கூட தங்கச்சியும் உட்காந்து பாக்குறாங்களா? இல்ல சார், ஓடிட்டா. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருக்க மாணவி அவங்க சொல்லுவாங்க. சார், சி ஃபைல இருக்க பானு டி ஃபோர் இருக்க பானை வெட்டுறதா சார்? இல்லையே, அதுல டிராப், அது டிராப் வராது. அதுல வந்து ஒரு நைட்டுக்கு என்சி த்ரீல இருக்க நைட்டுக்கு அட்டாக் மட்டும் தானே வருது. டிராப் எங்க வருது? அப்படி ஆடினா சி ஃபைல இருக்க பானால டி ஃபோர்ல இருக்க பானை வந்து கட் பண்ணா நைட்டு என்சி த்ரீல இருக்க நைட்டுக்கு அட்டாக். என்சி த்ரீ வந்து நீங்க என்ஏ ஃபோருக்கோ இல்லைனா வந்து என் பி ஃபைவ்க்கோ இல்லைனா வந்து என் பி ஒன்னுக்கோ நகர்த்திக்கலாமோ? அப்ப அது டிராப் ஆகாது. அப்ப டிராப் என்னன்னு கண்டுபிடிங்க. இது வந்து எளிதான பசில் தான், நேரமும் என்னோடதுலதான் ஓடுது. அதனால நாம வந்து ஒரு நிமிடம் வச்சுக்கோம், 24ல வரத்துக்குள்ள நீங்க இந்த பசில வந்து யாருனாலும் கண்டுபிடிச்சு சொல்லலாம். இது ஒரு எளிதான ஒரு பிகினர் பசங்கமா கண்டுபிடிக்கலாம், யோசிங்க. கிடையாது கிடையாது. சரி இப்ப இப்படி அவரு ஒரு டிராப் நம்ம சொல்றோம், எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. எப்படி யோசிக்கணும், ஒரு க்ளூ கொடுத்தாச்சு, பானால அந்த டிராப் நேரமும் முடிஞ்சிச்சு, பானால அந்த டிராப்னு சொல்லியாச்சு. டிராப்னா என்ன நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஸ்பெசிபிக் மூவ், அந்த அந்த டிராப்ன்ற மூவ் பண்ணும்போது அந்த பீஸ், அதாவது டிராப்ன்றத பானுக்கு வந்து நம்ம சொல்ல மாட்டோம், மத்த பெரிய பீஸுக்கு மட்டும்தான் நம்ம டிராப்னு சொல்லுவோம். அதாவது யானையோ குதிரையோ இல்ல ராணியோ அதை அது ஆச்சுனா மட்டும்தான் டிராப்னு சொல்லுவோம். அதே டிராப் வந்து கிங்குக்கு ஆகும் போது நம்ம செக்மேட்னு சொல்றோம் சரிங்களா. அதே டிராப், அதே ஒரு செக்கோட கிங்குக்கு ஆகும்போது அதை நம்ம செக்மேட்னு சொல்றோம். அதுதான் நம்மளோட மோட்டோ ஆஃப் த கேம்னு சொல்றோம், டு கேப்சர் த ஆப்போனன்ட்ஸ் கிங். இப்ப இந்த இடத்துல வந்து பான்னாலன்னு சொல்லி நான் ஒரு க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமே எத்தனை பான் இருக்கு போர்டில், பிளாக் கூட மூணு சொல்லியாச்சு. அப்ப அதை அப்படியே அந்த பசில ரெடியூஸ் பண்ணுவாங்க, மொத்தமே எட்டு பான் தான், எட்டு பானாலதான் அந்த டிராப் வந்து நடக்க போகுது. அப்ப அந்த எட்டு பான்ல எந்த பானுக்கெல்லாம் மூ இருக்கு? ஜி செவன்ல இருக்க பானுக்கு மூ இருக்கா? இல்ல. எஃப் செவன்ல இருக்க பானுக்கு மூ இருக்கா? இல்ல. அதாவது சக்சஸிவ் மூ, வர வர மூவ்ல வந்து மூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இ ஃபோர்ல இ ஃபைவ்ல இருக்க பானை மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. ஆனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனுக்கு
ED4 போலாம் சரிங்களா. ஆனா அந்த ED4 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ED4 பார்த்துட்டோம், C5 இருக்க பான் CD4 பார்த்துட்டோம். அதனால டிராப் இல்ல, நைட்ட வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அப்ப வந்து D5 இருக்க பானை மூவ் பண்ணா என்ன ஆகும், D5 இருக்க பானை வந்து D6 இருக்க பானை D5 மூவ் பண்ணா இந்த இடத்துல D5 இருக்க பானுக்கான சப்போர்ட் வந்து போயிடும். D5 இருக்க பானை வந்து எது சப்போர்ட் பண்றிருக்கு, D6 இருக்க பானை சப்போர்ட் பண்றிருக்கு. அப்ப D5 ஆடினா என்ன ஆகும், D4 இருக்க பானாலேயோ இல்லைன்னா நீங்க NF3 இருக்கிற நைட்னாலேயோ இங்க E5 இருக்க பானை வந்து அடிச்சிடலாம். அதனால அது வந்து ரிலவன்ட் மூவ் இல்லை. அப்ப திருப்பி என்ன கொஞ்சம் அந்த பசில யோசிச்சு பாருங்க, D5 ஒரு பான் இருக்கு அதுக்கு மூவ் இருக்கா இல்ல, ஒரு பான் இருக்கு அதுக்கு மூவ் இருக்கா, ஒரு சிங்கிள் மூவ் இருக்கு. ஆனா அந்த மூணால டிராப் எதுவும் வரப்போறது இல்ல, A5 வரப்போகுது, A6 இருக்க பான் A5 வரப்போகுது. அப்ப என்ன லெப்ட் ஓவர், அதாவது என்ன மீதி இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் C5 இருக்கிற பான் தான். C5 இருக்கிற பான் D4 எக்ஸ்சேஞ்ச் போனா என்னெல்லாம் ஆகுன்றத நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம். அதனால C5 இருக்கிற பான் C4 போனா டிராப், அவ்வளவுதான், பிஷப் டிராப். C5 பான் இருக்கு, C5 இருக்க பான் C4 போனா பிஷப் டைங்கல் வயசுல மட்டும்தான் மூவ் ஆக முடியும். அப்ப டைங்கல் வயசுல மட்டும் மூவ் ஆகுறதுனால பிஷப்பால எங்கேயுமே போக முடியாது. BA4 வந்தாலும் C5 இருக்க பான் சிப்பாயால வெட்டிடலாம். அதே மாதிரி C4 வந்துச்சுன்னா இங்க இருக்கிற பிஷப்பால வந்து எங்கேயும் நகர முடியாது சரிங்களா. அதான் டிராப். எப்படி எப்படின்னா சொல்லிட்டேன் சரி. அப்ப அப்படிதான் ஒரு பசில வந்து மினிமைஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணும் சரிங்களா. ஓகே சார், புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சு சார். இந்த மாதிரி டிராப் எல்லாம் எந்த இதுலயுமே வந்து விட கூடாது. அந்த டிராப் வந்து டிராப் ஒரு தடவை ஒரு ஒரு டிராப் கேம்ல பண்ணிட்டீங்கனாலே நீங்க கேம்ல பீஸ் வைஸ் அட்வான்டேஜ் அடைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு எண்டு கேம் போயிட்டு கேமை வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம். அவ்வளவுதான், ஒரு தடவை ஒரு பீஸ் கெயின் ஆயிடுச்சு, பீஸ் கெயின் பண்ணிட்டீங்கனாலே ஒரு பான் லுக். நம்ம இன்னாலாம் முதல் மோட்டோ ஆஃப் த கேம்ல என்ன எழுதணும், டு கேப்சர் த ஆப்போனன்ட்ஸ் முன்னே எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பான் என்ன எழுதணும், கிவ் கேம் இம்பார்ட்டன்ஸ் டு வின் ஆஸ் யூ கிவ் டு தி பான்ஸ் எழுதணும் சரிங்களா. அப்ப பானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே அளவு முக்கியத்துவம் ராணிக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் பானுக்கும் சிப்பாய்க்கும் கொடுக்கணும்னு எழுதணும். அப்புறம் அடுத்தது என்னது, இட்ஸ் நாட் அபவுட் வின் இந்த ரிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங், இட்ஸ் அபவுட் ஹவு ஹார்ட் யூ ஃபைட் அப்படிங்கிறத பார்த்து புல்லட் பாயிண்டா எழுதினீங்க. அந்த பாயிண்ட் என்னென்ன வச்சுக்கணும், இந்த மாதிரி டிராப் போஷன் வரதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. சரி, என்னம்மா யோசிக்கிறீங்களா? ஆமா சார், இந்த இந்த மூவுக்கு இவ்வளவு நேரம்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, டிராப்னு ஒண்ணு ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும். சரி நீங்க விளையாடுங்க, அப்புறமா நான் அந்த மூவ் சொல்றேன்.
சார் நகத்திட்டேன். ஆ சரி மேடம் பாத்து அவ்வளவுதான். இதான் வந்து ஒரு பாசிபிள் இடத்துல சரிங்களா. போய் பானை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருது, வேற எதுவும் வந்து அப்போதைக்கு தற்போதைக்கு பண்ண முடியாது. அதாவது பிஷப் மந்திரிக்கு எத்தனை மதிப்பெண், மூணு மதிப்பெண், குதிரைக்கு மூணு மதிப்பெண், சிப்பாய்க்கு ஒரு மதிப்பெண். அப்போ வந்து மூணு 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 பாயிண்ட் இருக்க பிஷப் ஒன்று டிராப்ல போகுது அப்படின்னா அதுக்கு பதிலா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது, டிராப்ல போனது போனது தான். இருந்தாலும் இருந்தாலும் இப்போதைக்கு அதுதான் வந்து பண்ண முடியும். எக்ஸ்சேஞ்சில் அந்த பிஷப்பை லூஸ் பண்ணலாம், இல்லை லூஸ் பண்ணாம அங்கேயே வித்திருந்து வேற ஒரு மூவ் வேற வேற ஏதாவது ரிலவன் போடுதுன்னா வேற ஏதாவது இன்னும் வந்து சிறந்த நகர்வு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க பண்ணலாம் சரிங்களா. அவ்வளவுதான், இந்த மூக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்லம்மா. ஏன்னா ஒரு பிஷப் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க என்ன என்ன வந்து பதிலுக்கு கொடுக்குறீங்க, ஒரு பிஷப்புக்கு ரெண்டு பானை கொடுக்குறீங்க. அப்ப ரெண்டு மதிப்பெண், மூணு மதிப்பெண் இருக்க ஒரு மந்திரிக்கு ரெண்டு மதிப்பெண் இருக்க ஒரு சிப்பாய வந்து கொடுக்குறீங்க. போதிக்காதான் பண்ண முடியும், பிஷப் வந்து டிராப் ஆயிடுச்சு, அது எப்படி இருந்தாலும் போகுதான் போகுது அப்படிங்கிற அந்த சூழல் வந்துருச்சு அப்படிங்கறதுனால தற்போதைக்கு அதை வந்து பண்றோம் அவ்வளவுதான் சரிங்களா. சரி, இப்ப இதே இடத்துல இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், ஏ ஃபைவ் விளையாண்டேன் சரிங்களா. சரி, அந்த பசில் நம்ம அப்புறமா பார்ப்போம், நீங்க சொல்லு நீங்க விளையாடு. சரி, இப்போ இந்த மூ வந்து நான் இப்ப இந்த 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 ஏ ஃபைவ் விளையாடலனாலும் சரி, இல்லைனா இந்த ஏ ஃபைவ்ல இருக்க ஏ சிக்ஸ்ல இருக்கிற பானை ஏ ஃபைவ்க்கு வந்துச்சு, ஏ ஃபைவ்ல இருந்து ஏ ஃபோர்லயோ இல்லையாவது ஏ ஃபோர்லயோ ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப செக் அண்ட் ஆப்டைன் பீஸா இது ஆகலாம் சரிங்களா. இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, பண்ணலாம். சார் தெரியாம வச்சுட்டேன் சார். எது தெரியாம வச்சீங்க? குதிரை இருக்கு பார்த்தேன். சரி சரி, நான் இது பண்ணல, நான் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கல. ஒரு நிமிஷமா சரி, இப்ப அது அதமும் தெரியாம பண்ணிட்டேன்னா நான் வந்து குயின் எடுக்கல சரிங்களா. ஆனா இணையவழி போட்டிகளுக்கு வந்து அது தெரியாம நடந்ததுன்ற தெரியுதாமா? புரியுது சார். தெரியாம நடந்ததுன்றத இணையவழி போட்டிகள் நம்ம சொல்ல முடியாது, அது ஆனது ஆனதுதான். டச் பீஸ் ரூல் இருக்கு, இப்ப நேர்ல கேம் ஆடும்போது டச் பீஸ் ரூல் இருக்கு, டச் பண்ண பீஸ் தான் வந்து விளையாடணும். அதே மாதிரி இதுலயும் வந்து அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன் என்ன பண்ணுங்க, அந்த புயல அந்த கட்டத்துல விட்டுறதுன்றத விட்டுட்டு டிராக் பண்ணி நீங்க மூவ் பண்ணலாம். நீங்க செட்டிங்ல அதை அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பீஸ டிராக் பண்ணி எந்த கட்டத்துல விடணுமோ அந்த மாதிரி டிராக். அப்ப வந்து அந்த டிராக்ல அந்த லேகோ அந்த இதுவோ வந்து வராது, அப்படி தப்பு ஆகாது சரிங்களா. சரி,
இப்ப நான் கிங் சைட் கேஸ்லிங் பண்ணிருக்கேன். இப்ப ரூஃப் வந்து ஸ்கிரீனால ஒரு பேஜுக்கு நம்ம தெரியாம நடந்தாலும் நம்ம இதை போய் பார்த்துட்டோம். ஸ்கிரீன் டி ஃபைல இருக்கிற ஸ்கிரீன் டி ஃபைல இருக்கு. ஸ்கிரீன் டி ஃபைல இருந்து ரூஃப் ஏ 8க்கு அட்டாக் இருந்தாலும் அட்டாக்ல இருக்கும் போதும் நீங்க வந்து கேன்சலிங் பண்ணலாம். செக்ல லைன்ல ஓவர்ல கிராஸ் ஆகல, அதனால நீங்க பண்ணலாம். செக்ல கிராஸ் ஓவர் ஆகாதனால நீங்க பண்ணலாம். இப்ப வந்து இப்ப இதுல நம்ம நோட்டேஷன் நம்ம பார்த்தது, இந்த நோட்டேஷன் வந்து உங்களுக்கு தெரியும்ல? கேக்குறேன் எழுதுறோம் கேக்குறேன். அப்ப தேவசேனா இருக்கும்போது கூட நம்ம இத ஒரு தடவை பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? இல்ல சார். சரி, அப்ப அந்த இடத்துல நோட்டேஷன் RFCA க்கு ஆன அர்த்தம் அது சரிமா, அது சரி. நான் நோட்டேஷன் கேக்குறேன், நோட்டேஷன் ஏன் சரி? இப்ப ஏன் அங்க RC8 னு எழுதலாம்ல? இப்ப கேஸ்லிங்க்கு ஓன்னு எழுதுறோம், கிங் சைட் கேஸ்லிங்க்கு, குயின் சைட் கேஸ்லிங்க்கு O-O-O-னு எழுதுறோம். அப்ப அதே மாதிரி வந்து குயின் சைட் கேஸ்லிங்க்கு O-O-O-னு எழுதுற மாதிரி இப்ப QC4 நீங்க வந்தீங்க. அது அப்ப QC குயின் வந்து C4க்கு வந்துச்சு, அதனால குயின் C4-ஐ QC4-னு எழுதுறோம். அதே மாதிரி இப்ப ரூக் வந்து C8க்கு வந்துச்சு, அதை ஏன் வந்து RFC8-னு எழுதுறோம்னு கேக்குறேன். அது ஏன் இப்படி எழுதுனேன்னு கேக்குறாங்க. இப்ப இதெல்லாம் QC4-னு வருது, 0 அந்த மாதிரி QD5-னு போட்டுருக்காங்க. இதையே RFC8-னு அப்பனா இது RF-னா என்ன அர்த்தம்? ரூக் அது ஏன் RFC8-னு கேக்குறாங்கன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா அங்க RF வந்திருக்க கூடாதா சார் அங்க? இல்ல இல்ல இல்ல, சரிதாம்மா, அதுதான் நோட்டேஷன். அதனாலதான் அது கேக்குறேன், அது சரியா அப்படின்னு. அது அது சரிதான், அது ஏன் அப்படி வந்திருக்குன்னு கேக்குறேன். அது ஏன் இப்படி போடுறாங்கன்னு கேக்குறாரு அவரு. ரூக்க மூவ் பண்ண அப்படி வருமா? ரூக்கு சரிமா, நான் சொல்றேன் கேளுங்க.
இங்க பாருங்க இப்ப வெறும் ஆர்சி எயிட்னு நம்ம நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க போட்டியில போறீங்க, நம்ம எதுக்காக நோட்டேஷன் எழுதுறோம், நம்ம அதை பின்னாடி ஆய்வு பண்றதுக்கும் நம்ம பார்த்து செய்யறதுக்காக எழுதுறோம். இப்ப இங்க வந்து 18th மூவ் வந்து நம்ம நீங்க நீங்க போட்டியில எழுதும் போது சார் தெரிஞ்சிச்சு சொல்லுங்க சார், ரூக்கு வந்து எஃப்ல இருந்து மூவ் பண்ணனால அது ஆர்எஃப்சி 8 னு காட்டியது. அதுதான் சரிங்களா, அதுதான் அதுதான் நம்ம அப்பா அன்னைக்கு தேவசேனா இருக்கும்போது கூட பார்த்தோம், அவங்களா தெரியும்னு சொன்னாங்க. இப்ப வெறும் ஆர்சி 8 எழுதுனா நாளைக்கு நம்ம ஆய்வு பண்ணும் போதோ இல்ல போட்டிக்கு நீங்க போயிட்டு வரும்போதோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நம்ம பார்க்கும்போது எந்த ரூப் இப்ப நீங்களும் நானும் நோட்டேஷன் வச்சு பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க இந்த பக்கத்துல இப்ப வந்து வலது பக்கத்துல இது என்ன ஓப்பனிங்னு கொடுத்துருக்காங்க, ஏன் ஃபோர் நைட்ஸ் கேம்னு கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே நம்ம அந்த ஃபோர் நைட்ஸை வெளில கொண்டு வந்தோம், ஃபோர் நைட்ஸை வச்சுதான் கேம் வந்து ஓப்பன் ஆச்சு. ஃபோர் நைட்ஸ் கேம்ல ஸ்பானிஷ் வேரியேஷன் சரிங்களா, ஸ்பானிஷ் வேரியேஷன் அப்படிங்கிறது சரி நம்ம அது ரொம்ப புவியியல் சார்ந்து போயிற மாதிரி இருக்கும், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். மெக்சிகோலையும் ஸ்பெயினு போல நாடுகள்ல இது வந்து பயன்படுத்தப்படுது, அங்க இருக்கிறவங்க உருவாக்குன வேரியேஷன் அது, அதனால அதை ஃபோர் நைட் கேம் ஸ்பானிஷ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. இப்ப 18 மூவ்ஸ் மொத்தமா விளையாடி இருக்கோம். இப்ப இந்த 18 மூவ்ஸ்ல 18th மூணு கியூசி 4 வந்ததுக்கு நான் வெறும் ஆர்சி 8 நீங்க எழுதிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை திருப்பி பின்னாடி வச்சு ஆய்வு பண்ணி நாம பார்க்கும்போது நமக்கு தெரியாது என்னதுன்னா நாம வந்து எந்த ரூக் வந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. எயித்து ஸ்கொயர்ல A8 இருக்க ரூக் வந்துச்சா, F8 இருக்க ரூக் வந்துச்சா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம நோட்டேஷன் எழுதும் போது ரெண்டு ரூக் இருக்கு இல்லைங்களா, அதனால ரூக்கு F2 இருக்கிறது C8 வருது, அதனாலதான் அது RFC8 எழுதுறோம் சரிங்களா. புரிஞ்சிச்சா? புரிஞ்சு சார். மட்டுமே போகிறதுனால ரெண்டுமே ஒரே இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இதே ஒரு பேத்துக்கு NB6 ஒரு நைட் இருக்கு, NB6 ஒரு நைட் இருக்கு, NB6 ஒரு நைட் இருக்கு அப்படின்னா ஒரே மூதான் அப்ப ஸ்பெசிஃபை பண்ணி எழுதும் எந்த நைட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு வரம்போது ஹரி. இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா இவங்க கேட்டாங்க, அது ஒரு நல்ல கேள்விதான். இது வந்து நைட்டுக்கு பொருந்தாதா, பிஷப்புக்கு பொருந்தாதா, எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சரிங்களா. இது வந்து இப்ப இந்த ஸ்கொயர் நோட் பண்ணி நீங்க எழுதுனது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப இந்த மூவ் தெரிஞ்சுதான் ஆனீங்களா இல்ல கவனிக்காம ஆட்டீங்களா? எழுதுன மாதிரி இருக்கிறதான் நான் இப்ப நைட்டுக்கும் நான் சொன்னேன். இப்ப ஒரு பேச்சுக்கு NB6 ஒரு நைட் இருக்கு, NB6 ஒரு நைட் இருக்குன்னா அப்ப அந்த மூவ் வந்து C8 வர மாதிரி இருக்குன்னா அப்ப எந்த நைட் வந்துச்சுன்ற குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்கும் ஸ்கொயரை நோட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த நோட்டேஷன் எடுக்கிறது வரும் சரிங்களா. ஓகே சார். சரி, அது கிங் குயினுக்கு மட்டும் தான், கிங் குயினுக்கு மட்டும் தான் அது வராதா? கிங் குயினுக்கு முக்காவாசி வராதுமா, கிங் குயினுக்கு வரவே வராதுமா. நைட்டுக்கு வரலாம், ஆனா வந்து ரொம்ப அடிக்கடி வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் வேற வேற பக்கம் ஒரே இது ரூக்கு தான் வந்து ஹாரிசாண்டல் வைஸ்லயும் வெர்டிகல் வைஸ்லயும் ஒரே ஒரே இடத்துல இருந்து மூவ் ஆகுற மாதிரி ஆகுறதுனால அந்த இது வந்து வர அதிகமா வரும் சரிங்களா. மத்ததுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். அப்புறம் இப்ப வந்து D into E5 நீங்க பண்ணீங்கல்ல, அந்த மூவ் வந்து தெரிஞ்சுதான் பண்ணீங்களா? நீங்களே தான் சொன்னீங்க.
சீன வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போனோம்ல, அது அந்த முதல்ல பண்ண. அப்ப ரிலவென்ட் மூவ் என்னது ஏற்கனவே இப்ப கிங் சைட், நீங்க குயின் சைட் கேசலிங் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நான் கிங் சைட் கேசலிங் பண்ணிருக்கேன். அப்ப நான் வந்து குயின் சைட் கேசலிங் பண்ணிருக்க உங்களை நான் அட்டாக் பண்றதுக்கு தான் இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், குயின் எடுத்துட்டு வரேன். நைட் ஏற்கனவே அங்கதான் இருக்கு, இங்க ரூக் இருக்கு. இந்த ரூக் ஏன் நான் வந்து ரூக் ஏ சி எயிட் கொண்டு வராம ரூக் எஃப் சி எயிட் கொண்டு வரேன், ஏன்னா இந்த பக்கத்துல இருக்க ரூக்கு வச்சு நான் அட்டாக் பண்ண போறேன். அதுக்காக தான் நான் இவரை வந்து இங்கேயே வச்சுட்டு இருக்கேன், அதனால தான் நான் இவங்களை அங்க இருந்து இங்க கொண்டு வரேன், சரிங்களா? இப்ப இங்க உங்களுக்கு ஒரு குயின் அட்டாக் வந்திருக்குன்னும் போது அப்ப ரிலவென்ட் மூணு அது இங்க வர முடியாது, கியூ பி ஃபைவ் வர முடியாது, கியூ ஏ சிக்ஸ் வர முடியாது, கியூ டி த்ரீ வரலாம், இல்லைன்னா வந்து கியூ டி த்ரீயை விட கியூ பி த்ரீ வந்து வரலாம், சரிங்களா? அதுதான் வந்து ரிலவென்ட் மூவா இருக்கும், அதுதான் வந்து விளையாடும், சரிங்களா? புரிஞ்சுச்சா? சரிம்மா விளையாடு. வருது இப்ப B into F6 ஏன் வருது? இங்க இங்க B small B small B வந்து பானுக்கு நம்ம யூஸ் பண்ற நோட்டேஷன். D into E5, அப்ப D into E5ன்றது என்னது? இங்க D ல இருந்த பானு E5 ல இருந்த பானை கட் பண்ணிருக்கு, அதனால தான் D into E5 னு வருது. அது X கிடையாது into, சரிங்களா? இங்க அதே மாதிரி நான் ரூக்கால இங்க C4 ல இருக்க குவீன் அடிச்சேன், அதனால ரூக் into C4. இங்க E into F6 ஏன் வந்து வருது? இங்க ஈல இருக்கிற பான் இங்க F6ல இருக்கிற பீஸ வந்து கட் பண்ணதுனால ஈ இன்டு F6. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண? பிஷப்பால பிஷப்புக்கும் நைட்டுக்கும் ரூக்குக்கும் எல்லாமே கேப்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? இப்போதைக்கு இது கேப்ல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. நாம நீங்க இந்த நோட்டேஷன் நல்லா பழகிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நோட்டேஷன் நான் இந்த தமிழ் நோட்டேஷன் இந்த நோட்டேஷன் எல்லாத்தையும் தமிழ் மயப்படுத்துறதுக்கான இதெல்லாம் கூட எழுதியிருக்கேன். அதை தான் நீங்க இதுல நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா அதை தமிழ்ல கூட நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? இங்க வந்து பி இன்டூ எஃப்சிக்ஸ், இங்க பி வந்து பிஷப்பால நான் இங்க எஃப்சிக்ஸ்ல நீங்க உங்களோட பானு கட் பண்ண, அதனால பி இன்டூ எஃப்சிக்ஸ்னு வந்திருக்கு, சரிங்களா? அது ஆல்பாபெட் கிடையாது, ஆக்சுவலா அது வந்து கிராஸ் இன்டூ. ஆமா ஆமா ஆமா, கிராஸ் என்ன எடுத்துக்கணும், கிராஸ் கிராஸ் என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ட் எடுத்துக்க கூடாது, கிராஸ் கிராஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து பானுக்கு வந்து ஸ்மால்ல நம்ம நோட்டேஷன் எழுதுவோம், மத்த ரூக் நைட் குவீன் மத்த எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேப்ஸ்ல நோட்டேஷன் எழுதுவோம். அதனாலதான் இங்க இங்க வந்து பி பிஷப்பால எஃப் சிக்ஸ் இருக்க பானை கட்டுறது பி இன்டு எஃப் சிக்ஸ்னு வந்திருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சு சார். பெரிய அளவுக்கு கேப்பிட்டல் லெட்டர் வருது, பானுக்குலாம் வந்து ஸ்மால்ல வருது. அடுத்தது மூவ் பண்ணுங்க. அப்படி ஏதாவது மூவ் பண்றோம். நான் ஏற்கனவே பீஸ் அப்ல தான் இருக்கேன், அதனால நான் வந்து இது வந்து ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கான எனக்கு அந்த கட்டாயமோ அவசியமோ இல்ல, இருந்தாலும் நான் சும்மா எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், சரிங்களா? ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவையில்லை. ரூப் ரூக்கால நைட்டுக்கு வந்து மூணு பாயிண்ட் தான், சரிங்களா? ரூப்புக்கு அஞ்சு பாயிண்ட், ஆனா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவையில்லை. ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜோ
ஏற்கனவே ஒரு பீஸ் பீஸ் கேம்லயே விளையாடுறதுனால பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்ல சரிங்களா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சு சார். ஒரு பிளஸ் போட்டுருக்காங்கல்ல, அது எதுக்கு போட்டுருக்காங்க? நோட்டேஷன்ல, நோட்டேஷன்ல பாருங்க, 23rd மூல நோட்டேஷன்ல பிளாக் மூல n n into c3 பக்கத்துல ஏன் பிளஸ் னு போட்டுருக்காங்க? யோசிக்கிறீங்களா? சார் கிங்குக்கு செக் வைக்கிறத சார். ஆமா ஆமா, கிங்குக்கு செக் வச்சா பிளஸ் வரும் சரிங்களா? ஓகே சார். சரி, நான் இப்ப ஒரு பசில் ஒன்னு கொடுக்கறேன் சரிங்களா? கேக்குதா? கேக்குது சார். சரி, பிளாக் டு மூ செக்மேட் இன்டு மூ சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ஒரு அந்த பசில் அப்படியே பசிலாவே இருக்கும், நீங்க நீங்களோ இல்ல இவங்க யாருனாலும் யோசிச்சு கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்சேஞ்ச் அந்த மூக்கு நம்ம போவோம் சரிங்களா? அந்த மூ என்ன மூனா 23rd மூ, ஏ த்ரீல நீங்க ஆனீங்க. நம்ம மோட் ஆஃப் தி கேம் என்னது, இப்ப கேப்டர் தான் ஆப்போனன்ட் நீங்க சரிங்களா? 21st மூவ பாருங்க, அத 21st மூ தெரியுதா? தெரியுது சார். சரி, அந்த 21st மூல நீங்க வந்து ஏ த்ரீ ஆனீங்க, நான் வந்து அதுக்கு ஆர் சி த்ரீ ஆனேன், அதை தான் நான் ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்சேஞ்சு சொன்னேன் சரிங்களா? ஆர் சி த்ரீ அதான் ரூக்கால, ரூக்கால சி த்ரீல இருக்கிற நைட்டை வந்து நான் அடிச்சேன். அதை வந்து நீங்க இப்ப நான் சொல்றது, இப்ப நான் நம்ம வந்து நேர்ல விளையாடும் போதுன்னா நான் போர்ட்ல இருந்து வச்சு திருப்பி காமிப்பேன், இப்ப நீங்களே தான் அதை வந்து காட்சிப்படுத்தி பாத்துக்கணும் சரிங்களா? இப்ப சொல்ற மூவ் வந்து நீங்களே தான் நீங்களே விஷுவலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா? தேவையில்ல ரூக்கு 5 பாயிண்ட், நைட்டுக்கு 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கால நைட் அடிச்சேன். பி டூல இருக்கிற பானால பி த்ரீல இருக்கிற ரூக்கை வந்து அடிச்சீங்க சரியா? பி சி த்ரீ அடிச்சீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்க இருக்க இங்க அதாவது அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னோட நைட் இருந்துச்சு, அந்த நைட்டால நான் வந்து NA2ல வந்து செக் வச்சேன் சரிங்களா? NA2ல நைட்டால நைட் A2ல செக் வச்சேன்லமா, நைட் A2ல செக் வச்சேன்ல. ஆமா சார். நைட் A2ல செக் வச்சதுக்கு தான் நீங்க கிங் B1 வந்தீங்க. இங்க வச்சேன் நம்பர் கிங் B1 வச்சோம்.
சரிங்களா? ஓகே சார். அப்புற கிங் பி ஒன் வரும்போது இந்த இடத்துல N8 இருந்த நைட்டுக்கு அட்டாக் இருக்கு. N8 இருக்கிற நைட்டை நான் வந்து N8 இருந்து N3 ஆன, அதுவும் வந்து ஒரு செக்கா வந்துச்சு சரிங்களா. N3 ஆன செக் வந்துச்சு, கிங்குக்கு செக் வந்துச்சு சரிங்களா. புரியுதா? சரிங்களா. A3க்கு இந்த மாதிரி இந்த நைட்ல நைட்டுக்கு அட்டாக் இருக்கும் போது அங்க இருந்து நம்ம இங்க ரிவர்ஸ்ல வந்து வேற எங்கேயாவது வந்து நைட்டை காப்பாத்திக்குவோம். நான் அதை வந்து பண்ணல, அதை தான் நான் ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்சேஞ்சு உங்ககிட்ட சொன்னேன். நான் என்ன பண்ணேன், இங்க விளையாண்டதான் நம்ம திருப்பி ரிவர்ஸ்ல பாக்குறோம். ரூக் இன்டு C3 ஆடினேன் சரிங்களா. அதுக்கு நீங்க வந்து என்ன, நீங்க BC3 ஆடினீங்க, இந்த பானால் அடிச்சீங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், NA2 செக் வச்சேன். சரிங்களா. இப்ப இத்தனை மூவ் வந்து நீங்க முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணணும். பண்ணாதான் அப்படி அந்த செக்மேட் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் சரிங்களா. இப்ப பி இன்டூ C3 நான் வந்து விளையாடுனது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணுங்க. அதே நேரத்துல பிளாக் டூ நீங்க நேரம் வந்து 6 நிமிஷம் தான் இருக்குன்றதுனால சொல்றேன், என்னோட நேரத்துல நேரம் போகட்டும். நீங்க ஒரு மூவ் வந்து பண்ணுங்க, யோசிச்சுட்டு பண்ணுங்க. பரவாயில்ல பண்ணுங்க. Black to move checkmate in 2 moves னு வெச்சுக்கோ சார். Black to move checkmate in a move, checkmate in 2 moves. சார் குவீன் B7 ஒரு 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 சிங்கிள் மூன்றது முதல்ல என்னதுமா, ஒயிட்டோட மூவ் ஒண்ணு, அப்புறம் பிளாக்கோட ஒரு மூவ், அது அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு மூவ் சரிங்களா. அப்போ இப்ப யார் ஆடணும், நீங்க ஆடணும். நீங்க ஒரு மூவ் பண்றீங்க சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு மூவ் பண்ணுவேன் சரிங்களா. புரியுதா? ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மூவ் பண்ணுவீங்க சரிதானே? ஆமா சார். அப்ப அதுக்கு அடுத்தது நான் ஒரு மூவ் பண்ணுவேன், அந்த மூவ் செக்மேட். அப்ப அது என்னது, பிளாக் டு மூவ் அண்ட் செக்மேட் இன் 2 மூவ்ஸ். ஓகே அசோர் சார். குவீன் வந்து குவீன் B7 நெக்ஸ்ட் செக் டு செகண்ட் ஸ்டெப் வந்து குவீன் வந்து B2. சரி, அதாவது என்னன்னா இப்ப செக்மேட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப குவீன் B7 செக் வெச்சு அடுத்த மூவ் கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் செக்மேட் பண்ணலாம். குவீன் B5 செக் வெச்சு கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறமே செக் பண்ணலாம், செக்மேட் பண்ணலாம். அப்ப எப்படினா கேப் மோட்டோ ஆஃப் தி கேம் டு கேப்சர் தி கிங்ல கிங் ஏற்கனவே ரெண்டு டயகனல் வைஸ் கேப்சர் ஆயிருக்கு. எப்படின்னா D2 வர முடியாது, B2 வர முடியாது, அதே மாதிரி A1 வர முடியாது சரிங்களா. அப்போ இப்ப செக்மேட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்ப செக்மேட்டை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. சார் பி இஸ் கிங், செக்மேட்டை தவிர்க்க முடியாது அப்படின்னு இல்ல, தவிர்க்க முடியும். எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாருங்க. சரி நேரம் இல்ல, நானே சொல்றேன். ND2 விளையாடுங்க. ND2 ஆடுங்க. கேக்கலையாமா? ND2
ஓகே சார் நான் எண்டி 2 ஆடுங்க ஆ எண்டி 2 ஆனா எப்படி தவிர்க்கலாம் எப்படி செக்மெண்ட் தவிர்க்க முடியும் ஒண்ணு நான் இங்க BC3 ல இருந்து நைட் அடிச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படினா தற்காலிகமா தற்காலிகமா செக்மெண்ட் வந்து நீங்க தவிர்த்திருக்கீங்க அப்படினா அர்த்தம் தவிர்த்திருக்கீங்க சரிங்களா அந்த 2 3 செக்மெண்ட் வந்து வர போகுது அப்படிங்கிறது QB5 நான் செக் வைக்கிறேன் சரிங்களா அப்ப QB5 செக்க்கு நீங்க நான் உங்களோட கேசல் பண்ண இடத்துல உங்க கேசலுக்குள்ள அதாவது கிங்கே கேசலிங் பண்ணிருக்கீங்க உங்க கேசலுக்கு உள்ள வந்து செக்மேட் பண்றதை தவிர்க்கிறதுக்காக நீங்க இப்ப ND2 ஆடிட்டீங்க இப்ப நான் QB2 வந்தாலும் சரி இல்ல நான் வந்து QB5 வந்தாலும் சரி அதாவது குயின் B2 குயின் B7 வந்தாலும் சரி குயின் B5 வந்தாலும் சரி செக் வச்ச பிறகு என்ன ஆகும் நீங்க அப்பயும் வந்து செக்மேட்ட வந்து சரி நம்ம இப்ப என்னோட நேரத்துல தான் போயிட்டு இருக்கு அதனால வந்து ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சரிம்மா இதோ ஒரு நிமிஷம் இருங்க கேக்குது இல்லம்மா கேக்குது இல்ல கேக்குது சார் உங்களுக்கு ஏதோ மியூட் பண்ண மாதிரி எனக்கு காமிக்குது இல்ல சார் நான் மியூட் ஆஃப் ஆன்ல தான் சார் இருக்கேன் சரிம்மா சரி இப்போ இப்போ இங்க பாருங்க Q அப்ப இப்போ ஒரு பேசிக் வெச்சுக்கோமே QB5 செக்லனா QB7 செக்க்க்கு செக்ன்றது என்னோட மூவா இருக்கட்டும் என்னோட நேரத்திலேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க அப்ப நான் வந்து என்னோட மூவ் வந்து இதை வந்து நீங்க காட்சிப்படுத்தி தான் பாக்கணும் நான் மூவ் வந்து பண்ணல நான் ஏன்னா நான் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேரத்துல ஓடும் அதனால QB7 செக்க இல்லைனா QB5 செக்ன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மூவ் என்னது அப்படிங்கறத சொல்லுங்க ரெண்டு நிமிஷம் நேரம் QB7 செக் அப்படி இல்லனா QB5 செக் அதுக்கு உங்களோட மூவ் என்னது
என்னமா யோசிக்கிறீங்களா? ஆமா சார். ம் சரி சொல்லுங்க. நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சார். சரி பாருங்க, இன்னும் ஒரு அரை ஒரு நிமிஷம் அவ்வளவுதான், அதுக்குள்ள சொல்லுங்க. என்னம்மா கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார். சரிம்மா, செக்மேட்ட கண்டுபிடிச்சிங்கல்ல, செக்மேட்ட தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணா செக்மேட்ட தவிர்க்கலாம்? ஆனா Q7 ஆடுனா எதுக்கு, இப்ப ND2 எதுக்காக ஆடுனீங்க? செக்மேட்ட தவிர்க்கிறதுக்காக தானே ND2 ஆடுனீங்க? ஆமா சார். சரி, அப்ப ND2 ஆனது செக்மேட்ட தவிர்க்கிறதுக்காக தான் விளையாடிட்டு இருக்கீங்க. அப்ப நான் Q5O இல்ல Queen B5O, இப்ப இந்த சார்ஜும் கம்மியா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்? சார்ஜ் உங்களால என்ன பார்க்க முடியாது, நான் சார்ஜ் போட்டு நான் பேசுவேன், பேசுறது மட்டும் தெளிவா கேக்குதான்னு சொல்லுங்க. சரியா? சரிங்களா, இப்ப என்னன்னு பாத்தீங்க, ND2 நீங்க ஆடுனீங்க, அப்ப நான் Queen B5O Queen B7O விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரெண்டு மூல அந்த அந்த ரெண்டு மூ ஆடுறீங்க, அந்த ரெண்டு மூல வந்து, சரிம்மா நான் இதை சார்ஜ்ல போடுறேன், சரிங்களா? பேசுறது தெளிவா கேக்குதான்னு மட்டும் பாருங்க. பேசுறது தெளிவா கேக்குது இல்லம்மா? கேக்குது சார். சரி, அப்ப அதுலயே பாருங்க. சரி இப்ப பாருங்க, சரிம்மா பேசுறது தெளிவா கேக்குது இல்ல? என்ன சார் பேசுறது தெளிவா கேக்குது இல்ல? கேக்குது சார். சரிம்மா, இப்ப அப்ப பாருங்க, என்னன்னா இந்த மாதிரி வந்து மூ என்ன என்ன என்ன, நான் இப்ப என்ன மூ வந்து சொன்னோ இல்லைன்னா செக்கு, அதுக்கு நீங்க ND2 வந்தீங்க அப்படின்னா அப்படின்னு தான் சொன்ன. செக்மேட் வந்து எங்க வந்தது? செக்மேட் நீங்க பாத்தீங்க, B2ல செக்மேட் இருக்கு, அதுதான் வந்து நீங்க பாத்தீங்க. அப்ப அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. என் நேரமும் கிட்டத்தட்ட வந்துட்டு பாருங்க, உங்க நேரத்துக்கு வந்துருக்கு. என்ன நிமிஷம் சரிங்களா? அப்ப நீங்க என்ன மூவ் பண்ணா செக்மேட்டை தவிர்க்கலாம்னு நான் கேக்குறேன். சொல்லுங்க. கிங்கு வந்து 1C. கிங்கு வந்து சரிம்மா நான் சொல்றேன், இருங்க நானே சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஆடினதுக்கு நான் வந்து Queen B5 செக் வைக்கிறேன், சரிங்களா? இப்ப உங்களோட மூ என்னன்றத சொல்லுங்க. மூ பண்ணாதீங்க, மூ என்னன்றத நோட்டேஷன் வைஸ் சொல்லுங்க. சார் கிங் வந்து
C1ல கே C1 வந்தா குயின் B2 செக்மேட்டா இல்லையா கரெக்ட் இப்போ நம்ம அடுத்து வச்சிரோம்ல குயின் B2 செக்மேட் இல்ல ஆமா சார் சரி அப்ப வேற மூணு வர என்ன இருக்கு சார் கிங் வந்து A2ல கிங் A2 வந்தாலும் அதே குயின் B2 செக்மேட் இல்லையா சார் நைட் வந்து நைட் வந்து B3 ல நைட் ஆ அதான் மூ சரிங்களா அதுக்காக தான் NF3 ல இருக்கிற நைட் ND2 க்கு கொண்டு வந்தோம் அப்ப அதுதான் மூ விளையாடுங்கல அப்ப விளையாடினா செக்மேட் தவிர்க்கிறமா நம்ம நோக்கம் வந்து கிங்க ப்ரொடெக்ட் பண்றது பாதுகாக்கிறது தான் அதுக்காக தான் நாம வந்து அத வந்து பண்றோம் சரிங்களா ஓகே சார் அப்ப ND2 தான் மூ நேரம் வேகமா போயிட்டு இருக்கு நேரம் போயிட்டு இருக்கு விளையாடுங்க சரி இப்ப ND2 க்கு ND2 க்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வருதுன்னு வெச்சுக்கோங்களே சரி நான் இங்க ஒரு சின்ன ஒரு குட்டி பசில் கொடுக்கிறேன் இப்ப இது இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது பின் சரிங்களா ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பாத்துறோம் பின் பொசிஷன் ஒரு 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 பீஸோ இல்ல ஒரு பின் பொசிஷன்ல வரும்போது என்ன பண்ணோம் அந்த பின் பொசிஷன் மேல பிரஷரைஸ் பண்ணி அந்த பீஸை வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணோம் அப்ப அந்த பீஸ் அந்த இடத்துல இல்லனா நான் செக்மேட் பண்ணிடுவேன் எலிதா கேக்குதாமா இப்ப இப்ப NB2 NB3 ஆனீங்கல்லமா ஆமா சார் இப்ப NB2 ல இருந்து நைட் வேற எங்கயாவது நகத்த முடியுமா நகத்த முடியாது இல்ல ஆமா சார் ஏனா செக் வரும் அது அது பேர் வந்து பின் பொசிஷன்ல இருக்கு இது பின் அத நாம பின்ன இருக்கு நாம பின்ன வச்சு குத்திடுவோம் சொல்றோம்ல அந்த மாதிரி பின் சரிங்களா புரியதா நீங்க பீஸ் வைஸ் அட்வான்டேஜ் பொசிஷனல் வைஸ் அட்வான்டேஜ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஓகே சரி விளையாடுங்க இப்ப கிங்க ப்ராஜெக்ட் பண்ணவே நைட் என்ன மாதிரி பேசுறோம் நீ நைட் காபாத்திருக்கோம் சரி இன்னொரு ஒரு பசில் என்ன சொல்றது சரி விளையாடுங்க சரி சார் வந்து என்ன பண்ண சொல்றேன் இந்த பண்ண ப்ரீவியஸ் ஸ்டெப்க்கு போக சொல்லுங்க கேசி ஒன்னுக்கு நீங்க நைட்டை காப்பாத்தி விளையாடி பாருங்க நைட்டை காப்பாத்தி விளையாடி பாருங்க கிங் கிங் அங்கேயே தான் இருக்கும் கிங் அங்கே எடுத்து அது மாத்திக்கணும் சரி நைட்டை காப்பாத்தி விளையாடி என்ன
சரி இப்ப இங்க கீழே வந்து 01 ஏன் வந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம். நான் நேர்ல வந்து இதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். இதுல இப்ப இங்க 01 ஏன் வந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஹரி கேக்குதுங்களா சார்? கேக்குதா? 01 இங்க கீழே பாருங்க, லொகேஷன்ல 01 வந்திருக்கு. நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தெரியுமா? கேக்குதா? கேக்குது சார். சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வந்துருக்கு அதனாலதான் அப்படி வந்திருக்கு சரிங்களா. இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்ப இந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க, நேர்ல கேம் விளையாடும் போதும் போட்டியில விளையாடும் போதும் நீங்க இப்ப ஜெயிச்சவங்க, நீங்க ஜெயிச்சாலும் சரி, நீங்க இப்ப நீங்க 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 ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எதிர்க்க விளையாடுறவரு உங்க ஆப்போனன்ட் அவர் வந்து தோத்துட்டாருன்னா கங்கராச்சுலேட் பண்ணி கை கொடுத்து வெல் பிளேட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்பிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு சரிங்களா, கிரிக்கெட்ல எல்லாம் அம்பையர் மாதிரி, அவர்கிட்ட போயிட்டு சரிங்களா 01 நீங்க ஒயிட் விளையாடி நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா 10, பிளாக் விளையாடி நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா சரிங்களா, டிரா ஆச்சுன்னா ஹாஃப் ஆஃப் பாயிண்ட். புரியுதுங்களா? ஓகே சார். சரி இப்ப என்னன்னா நீங்க தோத்தாலும் சரி நீங்க ஜெயிச்சாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து போய் பாயிண்ட் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு போகணும் சரிங்களா. ஆர்பிட்டர் கிட்ட தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கங்கராச்சுலேட் பண்ணி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதுக்கப்புறமேட்டு வெளில போகணும் சரிங்களா. சரி இப்ப இதுக்கு வாங்க இதுல சொல்லுங்க. இதுல சொல்லுங்க. இப்போ புரியல சார். இது கேம் இப்ப ஒரு அர்த்தம் டைம் அப் ஆயி போச்சுலமா, அதனால இப்ப நம்ம இந்த கேமை நம்ம எப்படி ஒரு கேம் நம்ம ஆரம்பிச்சோம் நம்ம அதை அப்படியே பாதியில விட்டுட்டு அப்படி போக முடியாதுல்ல? ஆமா சார். அதனால நீங்க இப்ப உங்களோட நோட்டேஷன் சொல்லுங்க. நோட்டேஷன் சொன்னீங்கன்னா நீங்க மூவ் என்னன்றது நான் எனக்கு தெரிய போகுது, நான் என்னோட மூவ் நோட்டேஷன் வைஸ் சொல்றேன். உங்களோட அடுத்த மூவ் என்னதுன்றதை சொல்லுங்க. இப்ப இந்த பொசிஷன்ல உங்க மூவ் என்னதுன்றதை சொல்லுங்க. டைம் அப் ஆயிடுச்சு முடிஞ்சிருக்கு, நம்ம விளையாடி ஒண்ணு முடிக்கலையே. சொல்லுங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டேல்மேட் சரிங்களா. ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா? சொல்லுவாங்க இது சரிங்களா.
ஸ்பெல் பண்ணுங்க சார், செக் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இல்ல நான் அத ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன் பாருங்க, நான் ஸ்கிரீன்ல டைப் பண்ணி போட்டுருக்கேன் பாருங்க. இப்போ எங்க போட்டுருக்கேன் பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கி கீழ இங்க மெசேஜ்ல இருக்க பாருங்க, அங்க இங்க போங்க மெசேஜ்ல இருக்க பாருங்க. இருந்துச்சுன்னா கூட இங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லாம நான் அந்த ஸ்டேல்மேட்ன்ற அந்த இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இந்த இதை நீங்க சும்மா பாருங்க. இப்ப இதுல வந்து கிங் வந்து இப்ப வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல ஒயிட் கிங் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஒயிட் கிங் இப்ப வந்து ஒயிட் மூவ், இப்ப இந்த மூவ் வந்து ஒயிட் மூவ் பண்ற மூவ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேல்மேட். ஏன்னா ஒயிட்டால எங்கயும் மூவ் பண்ண முடியாது, ஒயிட்டால எங்க மூவ் பண்ண முடியாது, ஒயிட்டால எந்த பொசிஷனுக்குமே மூவ் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போர்டுக்கே போயிடுவோம், நம்ம போர்டே அந்த பொசிஷனை வந்து பார்ப்போம். இப்ப நீங்க சொன்ன அந்த அதே இது இப்ப திங்க் இருக்கு சரிங்களா. இப்ப வந்து வேற எந்த பீஸுமே போர்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த பீஸுமே அப்படின்னா ஒயிட்டுக்கு பான்ஸ் எதுவுமே இல்லை, இந்த ரெண்டு ரூட்டுமே இல்லை. நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். சரிமா, இங்க பாருங்க, இப்ப ஒயிட்டுக்கு வந்து எந்த பானுமே இல்ல, ரூப்பும் இல்ல. ஆனா வந்து இப்ப ஒயிட் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டேல்மேட். ஏன் ஸ்டேல்மேட்னா கிங் சி டூ வர முடியாது, கிங் பி டூ வர முடியாது, கிங் பி ஒன் வர முடியாது, கிங் பி ஒன் வர முடியாது, கிங் பி டூவும் வர முடியாது சரிங்களா. அப்ப அது எல்லாமே வரும்போது செக்ல இருக்கிற செக்ல வருது. அப்ப அது வந்து என்னதுன்னா இல்லீகல் மூவ். ஆனா கிங்குக்கு அப்ப கிங்குக்கு அந்த இடத்துல வந்து செக் இல்ல, புரியுதுங்களா? செக் இல்லங்க. புரியலமா? புரியுது சார். அப்ப அதுதான் ஸ்டேல்மேட். அதுக்கு பேர் தான் ஸ்டேல்மேட். இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இதே போர்டுல இருக்கிற ரூக் என்ன ரூக் ரெண்டு ரூக்கையும் மறந்துருங்க. உங்களோட ரூக்கு உங்களோட பானை மறந்துருங்க. அது ரெண்டுமே இல்லன்னு வெச்சுக்கோங்க சரிங்களா. ஏதுமே இல்ல. உங்களோட ராஜா மட்டும் தான் இருக்கு. ஓகே ராஜா மட்டும் பாருங்க, அத காட்டி படுத்தி பாருங்க. உங்களுக்கு எதுவுமே இல்ல, வெறும் ராஜா மட்டும் தான் உங்களோட போர்டுல, வெறும் ராஜா மட்டும் தான் இருக்கு. அப்ப உங்க ராஜாவை எங்கயாவது நீங்க நகர்த்த முடியுமா? நகர்த்தினா செக் வரும், செக்ல வரும், அது இல்லீகல் மூவ் இல்லீங்களா? ஆமா சார். அப்ப அந்த பொசிஷன் பேர் தான் ஸ்டேல்மேட். அதுக்கு வந்து என்னன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாயிண்ட்ஸ்ல ஹாஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ட்ரானா பாதி பாதி பாயிண்ட் கொடுக்குறாங்கல்லமா, ஹாஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்லமா, அதே மாதிரி ஸ்டேல்மேட்டுக்கும் ஹாஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். ஓகே சார். புரிஞ்சிருக்கீங்களா? புரிஞ்சிச்சு சார். சரிமா, அதான் ஸ்டேல்மேட் போஷன். ஸ்டேல்மேட் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. உங்களுக்கு ஒரு வின்னிங் போஷன் இருக்கும் சரிங்களா. இப்ப ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, உங்களோட ரூட் இல்ல, உங்களுக்கு பான் இல்ல, போர்டுல வந்து நீங்க வந்து பிளாக்கா இருக்கீங்கன்னா அது வின்னிங் போஷன் தான். ஆனா கவனமா ஆடணும், அந்த ஸ்டேல்மேட் போஷன் அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து இப்ப சதுரங்கத்துக்குன்னு ஒரு சில சட்ட விதிமுறைகள்னு இருக்குல்ல, இன்டர்நேஷனல் டெஸ்ட் ரூல்ஸ் படி அப்படி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ரொம்ப ஆராயாம இப்படிதான், அது இந்த சதுரங்க சட்ட விதிமுறைகள் படி இப்படிதான். அதுக்கு பேர் ஸ்டேல்மேட்டு. அந்த ஸ்டேல்மேட் பொசிஷனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்ப உங்களோட மூவ் வந்து நொட்டேஷன் வைஸ் சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நேரம் கேக்குறேன் சார்.
என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு பான் இருக்குல்லாமா, E4ல ஒரு ஒயிட் பான் இருக்குல்ல, அதை நான் என் பிளாக் பிஷப் வச்சு அடிச்சிடறேன். அடுத்த மூவ் சொல்லுங்க. ஆ, உங்களோட அடுத்த மூவ் சொல்லுங்க. சார், நான் ரூக் வச்சு ரூக் வந்து E4 ல வச்சு சார். கில்சி E1 ல ப. ரூக் E1 ல வச்சிருக்கீங்க. ரூக் D1 ல வச்சிருக்கீங்களா? இல்ல சார், ரூக் வந்து நான் வந்து E1 ல வைப்பேன். E1. அதாவது அந்த ரூக் ரூக் H1 அதானே சொல்றீங்க? ஆமா சார், ரூக் H1 அதானே சொல்றீங்க? அந்த H1 ல இருக்க ரூக் அதானே சொல்றீங்க? ரூக் H1 அதானே சொல்றீங்க? ஆமா சார். சரி, அப்பனா வந்து ஒரே ஒரு பதில் ஒன்னு பாப்போம். பிளாக் டு மூவ் செக்மேட் இந்த மூவ் சொல்லுங்க. நீங்க ரூக் H1 வெச்சீங்கல்ல, அதுக்கு ஒரு ஏன்னா சிங்கால வந்து D1 போயிட முடியும். ஏன் D1 போயிட முடியும்னா அங்க அந்த ரூட் வந்து D6 இருக்கு. ஓகே சார். சரி, இன்னொரு ஒரு வாய்ப்பு கண்டுபிடிங்க. குயின் என்ன மூவ் கேக்குறாங்க சார்? சார், பிஷப் வந்து D2 ல. B2 வந்து செக்மேட் வராது. ஏன் வராதுன்னா உங்களோட ரூக்காலையும் நீங்க அடிக்கலாம், கிங்காலையும் அடிக்கலாம். சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் இல்லாதனால நீங்க ரூக்காலையும் அடிக்கலாம், கிங்காலையும் அடிக்கலாம், அதுவும் கிடையாது. அப்ப செக் மட்டும் தான் வருது. செக்மேட் எங்க வருது? செக் வருது. செக் பீஸ் லூஸ் ஆகுது. இது வந்து விளையாட்டுல விளையாட்ட வந்து நீங்க காட்சிப்படுத்தி பாக்கணும் சரிங்களா? இந்த மூணு அடுத்த மூணு நாலு மூணு முன்னாடி அதெல்லாம் நீங்க பாக்கணும் சரிங்களா? இப்ப நான் வந்து அந்த செக்மேட் சொல்றேன். செக்மேட் மூவ் என்னதுன்னா QC2 சரிங்களா? அது புரியுதா உங்களால? அதை காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்க. QC2 செக்மேட். ஏன்னா பிஷப் E4 இருக்கு, பிஷப் E4 சப்போர்ட் இருக்கு, ஒயிட் பிஷப். அதாவது பிளாக் நான் ஒரு பான் அடிச்சேன்ல, E4 இருக்க ஒரு பான் அடிச்சேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒயிட் பிஷப் இருக்கு. அப்ப QC2 அப்படின்னா செக்மேட்டா? அது வந்து உங்களுக்கு உங்களால அதை காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? QC2 செக்மேட் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அது புரியுதுன்னா நம்ம அடுத்ததுக்கு போலாமா? QE2 நான் QE2 செக் வச்சேன்னா அது செக்மேட்ன்றது தெரியுதா? அது இருக்கு.
QE2 செக்மேட் தெரியாதமா QE2 சொல்றாரு சார் E for elephant மா QE2 செக்மேட் தெரியதா QE2 எப்படி இங்க வரும் QE2 செக்மேட் தெரியதா சார் குயின் எப்படி சார் வரும் ஆமா குயின் வராது பிஷப் இங்க இருக்கு பிஷப் எங்க இருக்கு E4 ல இருக்கு உங்களோட ரூக் எங்க இருக்குது அது ஒரு பதில் அது பார்த்தாச்சு திருப்பி இன்னொன்னு வருவோம் இப்ப என்னோட நான் வந்து செக்மேட் பண்ணலன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே பொசிஷன் நீங்க சொன்னதுல நான் வெளியில போனா அது குழப்ப போகுதுன்னு வேற நம்ம பொசிஷனுக்கு எல்லாம் போல அதே பொசிஷன் உங்களோட ரூக் எங்க இருக்கு D6ல இருக்கு சரியா ஓகே சார் சரி என்ன நான் என்ன பண்றேன் நீங்க ரூக் D6 ஆடுனதுக்கு இப்ப இந்த மூணு நீங்க ரூக் D6 ஆடுறீங்க உங்களோட மூணு நீங்க ரூக் D6 ஆடுறதுக்கு நான் என்ன பண்றேன் கவனிக்காம ரூக் A3 ஆடிடுறேன் சரிங்களா ஓகே சார் ரூக் A3 ஆடிடுறேன் நான் ரூக் A3 ஆடுனதுக்கு இன்னொரு ஒரு பசில் இந்த பசிலோட இந்த பசில வந்து நம்ம முடிச்சிக்கலாம் ரூக் ஏ த்ரீ நான் விளையாடிடுறேன் அப்ப Y2 செக்மேட் இந்த மூவ் சொல்லுங்க Y2 செக்மேட் இப்ப பார்த்தோம்லமா அதே மாதிரி ஒயிட் செக்மேட்மா பிளாக் நீங்க ரூப் D6 ஆடுறீங்க நான் அதுக்கு நான் என்ன பண்றேன் ரூப் A3 ஆடிடுறேன் உங்களோட அந்த ஒரு சிங்கிள் பான் இருக்குல்ல அந்த பானை நான் அடிச்சிடுறேன் அதுக்கு அடுத்த மூவ் ஒயிட் விளாடணும் ஒயிட் டு பிளே செக்மேட் இந்த மூவ் என்னது கண்டுபிடிங்க புரியுதாமா ஹரி புரியுதா சரி நம்ம என்னன்னா அது ஈஸி தான் அது ஒரு சிங்கிள் மூவ் செக்மேட் தான் நம்ம ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க சொல்லணும்னா நான் சொல்றேன் நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத உங்களோட ஒயிட் ரூப் வந்து D6ல இருக்க பானை எடுத்துட்டு D6ல இருக்கு நீங்க ரூப் D6 ஆடினதுக்கு நான் என்ன பண்றேன் கவனிக்காம ஏதோ ஒரு அவசரத்திலேயோ ரூப் A3 ஆடிடுறேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ரூப் A3 ஆடிடுறேன் பதில் வந்து அந்த இடத்துலதான் சொல்றேன் ரூக் A3 ஆடிடுறேன் அப்ப அடுத்த மூவ் ஒயிட் விளையாடணும் என்னதான் நான் என்னதான் வந்து ஆப்போனன்ட் அதாவது பிளாக்கு வந்து ஒரு குயின் அப்ப ஒரு ஒரு குயின் டபுள் பிஷப் அப்ல இருந்தாலும் ஒயிட் மூவ் அண்ட் மேக் செக்மேட் அப்படின்னு இருக்கு அது என்னதுன்னு சொல்லுங்க பாடலாம் ஒரு டபுள் பிஷப் ஒரு ரூக் இருக்கு ஒரு ஒரு ரூக் ரூக் இருக்கு ஒரு குயின் அப்படியே இருந்தா கூட ஒரே ஒரு மூவ் கேம்ல வந்து ஒரு ஒரு மூவே அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் அப்ப அந்த ஒரு மூவ் கவனிக்காம ஒரே ஒரு மூவ் பண்ணிட்டா கேம் வந்து தப்பா மாறி போறதுக்கான இது இருக்கு அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு பதில வந்து பாக்குறோம் அப்ப உங்களோட ரூப் வந்து D6ல இருக்கு RD6 அந்த RD6 நான் கவனிக்காம ரூப் A3 ஆடிடுறேன் அப்ப அடுத்த நீங்க வந்து விளையாடணும் நீங்க வந்து ஒயிட் மூவ் அண்ட் செக்மேட் என்னன்னு சொல்லுங்க சரியா இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்கு நான் யோசிங்க நான் 1.5 நிமிஷம் கழிச்சு பேசி சொல்றேன் இது சார் மூவ் எல்லாம் எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல சொல்றதுக்கு அப்படி சார் சார் கேட்டேன் சொல்லி சார் சொன்னாங்க
இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குமா? சரி இன்னும் ஒரு அரை நிமிஷம் இருக்கு. ஹரி யோசிக்கிறீங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்களா? ஆமா சார். சரி சரி, யாரும் கண்டுபிடிக்கனால நானே சொல்றேன் சரிங்களா. இவங்கள கண்டுபிடிக்கல. என்ன என்ன மூணா ரூப் டி சிக்ஸ் நீங்க ஆடுறீங்க. ரூப் டி சிக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன், ரூப் ஏ த்ரீ ஆடுறேன். அப்ப அடுத்த ஒயிட் பிளே அண்ட் செக்மேட் என்ன மூவ்? ஒரு ஒரு பிக்னஸ் பசில், இது சிம்பிள் பசில், சிம்பிள் மூவ் பசில் தான் இது. அதுக்கு ஒயிட்டோட மூவ் என்னன்னா ஆர் டி எயிட் செக்மேட்டா? ஆமா சார். அப்ப அந்த பொசிஷன் வந்து எச் சிக்ஸ் முன்னாடியே எப்பயாவது ஆடி வச்சுக்கலாம். நம்ம அவசரத்துல அந்த மாதிரி செக்மேட்டை விட்டுருவோம்னா எத்து தாடி வச்சுக்கணும். அப்ப சிங்கைக்கு போறதுக்கு, ராஜாக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்கும். கேசல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 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 சிப்பாயை முன்னாடி தூக்கி போட்டு ராஜாக்கு ஒரு கட்டத்தை ஒதுக்கி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி நான் அதை எப்பயுமே செக்மேட்டை பாத்துக்குவேன், நான் அதை எல்லாம் கவனிக்காம விட மாட்டேன். அப்படின்னா அப்படி வச்சு தாடலாம். ஆனா எத்து தாடி வச்சுக்கிறது நல்லது. அப்ப ரூப் ஏ த்ரீக்கு ரூப் பி சிக்ஸ்ல இருக்க ரூட்டை வச்சு ரூப் பி எயிட் ஆடினா செக்மேட். அது உங்களுக்கு தெரியுதா? சரிம்மா, புரிஞ்சுதா? நம்ம எப்படி ஒரு பிளிட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் கேம் ஒன்று விளையாடலாமா? போதுமா? சரி சரிம்மா, நம்ம அப்ப அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம நடுவுல நடுவுல வந்து நடுவுல வந்து என்னைக்காவது முடியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க அந்த லிங்க் வழியா வந்து வரலாம். சரிங்களா? அது நாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறோம் சார், கட்டாயமா. இந்த வாரம் ஃபுல்லா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு, மந்த்லி எக்ஸாம். அப்படியா? சரி, சரி, ஒரு நாள் நான் மதியம் நேரத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன் சார். ஆ சரிம்மா, சரி. ஒரே நிமிஷம், சின்ன ரெக்வெஸ்ட் சார். நீங்க இந்த பசில் சொல்றீங்களா சார், மூவ்